வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 3-bedroom ஃப்ளாட் தாங்க பார்க்க போகிறோம். இது புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க சின்ன இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக கட்டியிருந்தாங்க அந்த ஃப்ளாட்டை. ஸோ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கடைசி வர பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் ரம்ஜான் ஹாலிடேஸ்க்காக நாங்கள் ஜபல் அக்தர் மலை மேலே ஏறிட்டுருக்கோம். ஸோ நல்ல கிளைமேட்டு, சூப்பராக இருந்தது. மலை மேலே அது இப்படி தான் இருந்தது, கொஞ்சம் பழைய காலத்து பில்டிங் மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் வில்லேஜ் பீப்புள் தான், மலை மேலே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் போய் திங்ஸ் எல்லாம் இங்கே தான் வச்சோம். கிச்சன் இப்படி தான் இருந்தது, கொஞ்சம் திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ 2 நாள் இங்கே இருக்கிற மாதிரி தான் பிளானு. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஃப்ளாட்டை பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இதான் நாங்கள் தங்கியிருந்த ஃப்ளாட்டு. ஒரு ஃப்ளோருக்கு வந்து 2 வீடு இருந்தது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் இந்த ஃப்ளாட் எடுத்திருக்கோம் பாருங்கள், ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பெரிய ஹால் இருந்தது. சைடில் இந்த சைடு சோஃபா ஃபுல்லாக போட்டிருந்தாங்க, இந்த சைடு வந்துட்டு டிவி இருந்தது. ஸோ 3 ஃபேமிலி இங்கே இருந்தோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்தது. இங்கே ஒரு நல்ல பெரிய ஹாலு, அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா 2 ரூமு ஆப்போசிட்டாக இருந்தது. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. ஸோ இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். நல்ல எல்லா ரூமுமே ஈக்குவலாக பண்ணியிருந்தாங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல வெளிச்சத்துக்கு நல்ல 2 ஜன்னல் வச்சு சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு ரூமுக்குமே ஒரு டாய்லெட் பாத்ரூம் வந்து செப்பரேட்டாக வச்சு கொஞ்சம் இடம் விட்டுருந்தாங்க. ஸோ உங்கள் லாண்ட்ரி பாஸ்கெட் வச்சுக்கலாம், நம்ம துவைக்கிற துணி அங்கே போட்டுக்கலாம். ஸோ அந்த இடமும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூமு, அதுக்கு ஆப்போசிட்டாகவே இருந்தது. ஸோ இங்கேயும் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே டாய்லெட் பாத்ரூம் வச்சுட்டு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இது தான் செகண்ட் பெட்ரூமு, இதுவும் அப்படியே ஈக்குவலாக சூப்பராக இருந்தது. நல்லா சுற்றியில் காம்பவுண்ட் இருக்கனால எல்லா ரூமுக்குமே 2 ஜன்னல் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் எங்கேயுமே ஒரு கீடுக்கோ இல்லை ஏதாவது ஒரு வேஸ்டான இடமோ எங்கேயுமே கிடையாது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹாலில் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பால்கனியாக வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு 3 அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி அதாவது ஒரே வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கே இப்போ 3 பெட்ரூம் தேவைப்படுது. ஸோ அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழேயும் நல்ல இடம் பெருசு, 3-4 கார் கூட நிப்பாட்டிக்கலாம். ஸோ இது பால்கனி, பால்கனி முடிச்சுட்டு அப்புறம் இங்கே கிச்சனுக்கு ஆப்போசிட்டாகவே டைனிங் டேபிள் போட்டிருக்கனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதுதான் 3rd bedroom. இதுவும் நல்லா பெருசாக ஈக்குவலாக இருந்தது. நாங்கள் எல்லாமே பேக் பண்ணிட்டோம், எல்லாமே கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் க்ளீனாக இருக்காது, ஏன்னா நாங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ கிளம்ப போகிறோம், அந்த சமயத்தில் தான் நான் வீடியோ எடுத்தேன், அதனால தான் அப்படி அப்படியே போட்டது போட்ட மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே தான் சேர் போட்டு அப்படியே உட்காந்துட்டு நாங்கள் சமைச்சோம், எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் கிச்சனு, நான் முன்னாடியே காட்டினேன் இல்லைங்களா. இங்கே தான் 2 நாள் சமைச்சு சாப்பிட்டோம். நான் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன், நாங்கள் இங்கே என்னென்ன பண்ணோம், இங்கே என்னென்ன சுற்றி பார்த்தோன்றதை. ஸோ கண்டிப்பாக என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.